மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் 44வது செஸ் ஒலிம்பியாட்டில் தற்பொழுது 8வது பிரிவில் இந்திய வீராங்கனை பத்மினி ராவத் அர்மீனியா வீராங்கனையை வீழ்த்தியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய மகளிர் பி அணி வீராங்கனை பத்மினி தற்பொழுது அர்மீனியா வீராங்கனையை வீழ்த்தியிருக்கிறார். செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 8வது சுற்றில் இந்திய வீராங்கனை பத்மினி ராவத் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்திய மகளிர் பி அணி வீராங்கனை பத்மினி குரோஷியாவின் அஜமரிஞ்சாவை 28வது நகர்வில் வீழ்த்தினார். செஸ் ஒலிம்பியாட் தொடரில் 8வது சுற்றில் இந்திய வீராங்கனை பத்மினி ராவத் வெற்றி பெற்றிருக்கிறார். குரோஷியாவின் அனமரிஜாவை 28வது நகர்வில் இந்திய வீராங்கனை பத்மினி ராவத் வீழ்த்தியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 8வது சுற்றில் இந்திய வீராங்கனை பத்மினி ராவத் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார். குரோஷியாவின் அனமரிஜாவை 28வது நகர்வில் வீழ்த்தியிருக்கிறார் இந்திய வீராங்கனை பத்மினி ரோ. அது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ் இணைகிறார். விஷ்ணு பிரகாஷ், விவரங்கள். நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட்டின் 8வது சுற்றில் தற்பொழுது இந்திய வீராங்கனை பத்மினி ரூட் குரோஷி வீராங்கனையை வீழ்த்தியிருக்கிறார். 28வது நகர்வில் அவர் இந்த சாதனையை புரிந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக விஷ்ணு பிரகாஷ் இணைகிறார். விஷ்ணு பிரகாஷ், விவரங்கள். சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செஸ் ஒலிம்பிக் போட்டி தொடரின் 8வது சுற்று ஆட்டங்கள் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கின. இந்திய அணி சார்பாக ஆடவர் பிரிவில் 3 அணிகளும் மகளிர் பிரிவில் 3 அணிகளும் எதிர்கொள்கின்றன. இந்திய அணியை பொறுத்தவரை முதல் போட்டியினுடைய முடிவுகள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்திய மகளிர் பி அணி குரோயேசியா அணிக்கு எதிராக விளையாடிய அந்த போட்டியினுடைய முடிவு என்பது தற்பொழுது விளையாடி இருக்கிறது. குரோயேசியா அணிக்கு எதிராக இந்திய பி அணியில் 2வது வீரராக களமிறங்கிய பத்மினி ராவத் குரோயேசியா அணி வீரர் அனமரிஜா ரகோவிச்சை எதிர்த்து விளையாடினார். கருப்பு நிற காய்களுடன் விளையாடிய பத்மினி ராவத் 28வது நகர்த்தலுக்கு பிறகு குரோயேசியா வீரர் ரகோவிச்சை வீழ்த்தி இருக்கிறார். குறிப்பாக இந்த வெற்றி என்பது இந்திய பி அணிக்கு 1-0 என்ற புள்ளி கணக்கில் ஒரு முன்னிலையை பெற்று தந்திருக்கிறது. தொடர்ந்து இந்திய பி அணியில் இருக்கக்கூடிய பிற இந்திய வீரர்களான வந்திகா அகர்வால், மேரி கோம்ஸ் மற்றும் திவ்யா தேஷ்முக் ஆகிய 3 வீரர்களும் தொடர்ந்து வெற்றிக்காக குரோஷியா அணி வீரர்களுக்கு எதிராக விளையாடி வருகிறார்கள். இதே போல இந்திய ஆடவர் அணிக்கும் இன்றைய போட்டி என்பது மிக முக்கியமான போட்டியாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்திய ஏ அணி மற்றும் இந்திய பி அணியினர் பலம் வாய்ந்த அர்மேனியா மற்றும் அமெரிக்கா அணிகளுக்கு எதிராக தொடர்ந்து விளையாடி வருகிறார்கள். 2 அணிகளுக்கு இடையேயான இந்த போட்டியில் அனைத்து வீரர்களும் சமபலத்துடன் மோதிக்கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது வரை 30 நகர்வுகளுக்கு மேல் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த போட்டிகளுடைய முடிவுகள் என்பது இன்னும் வெளிவரவில்லை. தொடர்ந்து 2 அணிகளும் வெற்றியை தன் வசமாக்குவதற்காக சமபலத்துடன் மோதி வருகிறார்கள். ஆனால் பெண்கள் அணியை பொறுத்தவரை ஓபன் பி அணியில் விளையாடிய இந்திய வீராங்கனை பத்மினி ராவத் குரோயேசியா வீராங்கனை அனமரிஜா ரகோவிச்சை 28வது நகர்த்தலில் வீழ்த்தி ஒரு சுலபமான வெற்றியை பெற்றிருக்கிறார். இதன் மூலம் இந்திய அணி பி பிரிவில் இந்திய பி அணிக்கு 1-0 என்ற முன்னிலை கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்திய பி அணியில் இருக்கக்கூடிய பிற வீரர்கள் வெற்றிக்காக கடுமையாக மோதி வருகிறார்கள். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.